மக்களின் பிரச்சனை தீர்ப்பதற்காகவே அகத்திய சன்மார்க்க சங்கம் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அரசியல்வாதியாவே 50,000 கோடி ரூபா கொள்ளையடிக்கிறான அரசியல்வாதியாவே, ஏற்றுக்கொள்ளுவான் கடவுள் ஏற்றுக்கோனா கிட்டே போக மாட்டாவே. என்ன காரணம்? பொறுப்புட்டுள்ளவன் நிச்சயம் நல்லது செய்ய மாட்டான். ஆனால் அகத்திய செபா சங்கம் ஆட்சிக்கு வரப்போகுது, ஆட்சிக்கு வரும். ஆனால் அன்பர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், பொருள் வாங்க மாட்டார்கள். லட்சியம், மக்கள் பிரச்சனை தீர்ப்பதே என் லட்சியம் என்று சொல்லுவார். ஆக இப்போதுக்கு அரசியலாதி போய் சொல்கிறான். இப்போ அரசியல்வாதி, இந்த அரசியல்வாதியே இன்னும் 1 வருஷம் ஆட்சி செஞ்சால் போதும், வெகு பேரும் சூடுகாட்டு போடுவான். அந்த அளவுக்கு பலகீனம் இருக்கு. ஐயோ பாவம், எங்கே போய் தான் லஞ்சம் மக்கள் தவிக்கிறான். எங்கே போனால் நீதி இல்லை, கோர்ட்டுக்கு போனான், கேஸ் கொடுத்தான், 60 வருஷம் ஆச்சுண்ணா. என்னடா கேஸ் அது? அப்போ என்ன செய்கிறா? எவ்வளோ நீதிபதி எதுக்கிட்ட இருக்காண்டான்? நீதிபதியை லஞ்ச மகன் சொன்னா அப்படி எப்படியா நான் அறுபடும்? யோ நான் அது உருப்பிடுமா? அது நீதிபதி லஞ்ச மகனான்னு சொன்னால் அவன் நீதிபதியாவா? நீதிபதியா நீதிபதியும் பேச பேசுகிறான்னா அவன் நீதிபதினு வைக்காதே, நீதிபதி நீதிபதியும்னா. ஏடா இது ஆச்சா? இது நம்ம ஆட்சி வந்தால் லஞ்சம் வாங்குற நீதிபதியை ரோட்டை விட்டு அடி போவேன். லஞ்சம் வாங்குற நீதிபதியை நாயை அடித்து குறம்ப கொடுவோம். ஏடா அவ்வளோ இருக்கு எங்களுக்கு. நீ ரகசியம் வாங்குற எனக்கு தெரியும், எனக்கு உன் பேர் நேராக வாங்க மாட்டேன், அவன் அக்கௌண்ட்டை போய் பணம் சேரும். நீ எங்கே வாங்கினா எனக்கு தெரியும். நீதிபதி லஞ்சம் வாங்கினால் சொறி பிடிச்சாடி அடிச்சு போதும் அடிப்போம், சொறி பிடிச்சாடி அடித்து கொடுத்து போய் கொள்ளுவோம். அவனை இப்போ செய்ய முடியுமா? இப்போ இருக்க ஆட்சி செய்ய முடியாது. இவன் லஞ்சம் வாங்குறானே. ஆனால் நமது ஆட்சி, நமது ஆட்சியில் லஞ்சம் வாங்க முடியாது, வாங்க மாட்டான் நம்ம அன்பர்களாக. ஆக இப்போ இருக்க அமைச்சர்கள்லாம் 5,000 கோடி, 10,000 கோடி, 5,000 கோடி லாபம் இது சபை கொள்ளடிச்சு வச்சுருக்கான். இவர்கள் நீதி எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வருகிறோம், உலக மக்களை காப்பாற்ற வருகிறோம், நிச்சயம் வருவோம். நமது ஆட்சி தான், நமது அகத்திய சர்மாசகம் தான் உலகத்தை ஆளப்போகுது. தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியாவும் ஆளும், உலகத்தை ஆளும். ஆகவே நமது ஆட்சி வரும் வரையில் அவதியாருங்கள். இன்னும் வரலாம், இன்னும் 3 மாதம் வரலாம், இன்னும் 6 மாதம் வரலாம். ஆக இந்த ஆட்டு இந்த துண்ணை காண்டில் முருகன் பெருமான் ஆட்சி வரான். அவன் ஆட்சிக்கு வந்தால் பருவமழை பெய்யும், ஏமாற்ற முடியாது. அவன் சொல்லுவான் இந்த இடத்துல வாங்க அவராக சேரட்டுவான். இப்போ நீதிபதி வாங்குறான் இல்லையா, அவன் நேராக வாங்க மாட்டான். நீதிபதி நீதிபதி நேராக வாங்க மாட்டான், மடையன். ஏன் நீதிபதி மடையன் சொல்கிறான் சொல்லுவேன் நான் சொல்கிறேன். இல்லை லஞ்சா லஞ்சாக்குற பழனி, ஏன் நீதிபதியே லஞ்சாக்குற அயோக்கிய பழனி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.